ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் கிட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். பெடிக்யூர் கிட்னா அதுக்கு நெயில் கட் பண்ணுற மாதிரியோ அல்லது எக்ஸ்ட்ரா நெயில் ட்ரிம் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அப்படி என்ன நான் பார்த்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராக் எல்லாம் ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரில் தான் வாங்கினேன். இந்த கிராக் எல்லாம் ஹீல் பண்ணிட்டு தான் பொதுவாகவே வந்து நம்ம கிராக் க்ரீம்ஸும் அந்த மாதிரிலாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டூலில் நான் என்ன மாதிரி டூல் வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து அமேசானில் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணேன். இப்போ அது என்னங்கிறது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் தான் ஆர்டர் பண்ணேன். இப்ப இதை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் இது பண்றதுக்கு ஹீல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப்பும் தராங்க. சோ நம்ம ஏதாவது பாக்ஸ்ல போட்டு வைக்கணும்னா இதுக்கு வந்து கேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் காமிச்சேன் பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 பேட்டரி போட்டிருக்கேன். இந்த 4 பேட்டரியை போட்டுட்டு நம்ம வந்து இங்க சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜபிள் தேவையில்லை. சப்போஸ் நீங்க சார்ஜபிள் பேட்டரி மாதிரி இருந்துச்சுன்னா இதை போட்டுட்டு இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த 4 பேட்டரி போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி இந்த பேட்டரியை நல்லா போட்டதுக்கு அப்புறம் இது எப்படி ஆன் பண்ணணும் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டா இப்படி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆகும். வீடியோல சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் திருப்பி அதே மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும். சோ இதை வந்து நான் எப்படி பண்ணுங்கிறது என்னோட காலை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா காலில் கீழே கண்டிப்பா இந்த மாதிரி ஹீல் இருக்கும் பாத்தீங்களா, கிராக் ஆயிருக்கும். அதை வந்து எப்படி ஹீல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டா இப்படி வந்து ரோல் பண்ணீங்கன்னா தெரியுதா, இந்த ஒயிட்டா இதெல்லாம் வந்து அந்த டெட் ஸ்கின் எல்லாம் இப்படி நீட்டா ரிமூவ் பண்ணும். மெதுவா பண்ணுங்க. இப்ப பாருங்க, மெதுவா நான் பண்றேன். இப்படி பண்ணிட்டு நம்ம வந்து கிராக் கிரீம் மாதிரி அப்ளை பண்ணோம்னா ஆஃப் பண்ணிடுறேன். இப்படி இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கிராக் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கிராக் எல்லாம் ஹீல் ஆகி ஸ்மூத்தாக பேபிஸோட கால் மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.